அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஹேர் ஆயில். இது நம்மளோட ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணி ஹேர் க்ரோத்தை ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது. இப்போ இந்த ஹேர் ஆயில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பாரில் அப்பியர் ஆகும். இந்த ஹேர் ஆயில் ரெடி பண்ண நம்ம எடுத்துக்க போகிறது ஒரே ஒரு பொருள் தான், அது வந்து கருவேப்பிலை பழம். இந்த ஃப்ரூட்டில் எக்கச்சக்கமான சத்துக்கள்லாம் இருக்குது. இதை நாம் வந்து இன்டேக்காக எடுத்துக்கும் போது கேன்சர் செல் உருவாகாமல் பார்த்துக்கும். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் உள்ள கேன்சரை வந்து குணமாக்க இது ரொம்பவே உதவுது. அதுக்கப்புறம் வந்து இதயத்தை பாதுகாக்குது. அதாவது என்னென்னா, கெட்ட கொழுப்பெல்லாம் கரைச்சிடும். ஸோ வந்து ரத்த குழாய்கள்லாம் அடைப்பெல்லாம் வராது, அதை வந்து நீக்கிடும். அது மட்டும் இல்லாமல் கெட்ட கொழுப்பை கரைக்கிறதுனால வெயிட் லாஸ்க்கும் இது ரொம்ப உதவுது. அது மட்டும் இல்லாமல் லிவர் டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்குது. சுகர் உள்ளவங்க இதை டெய்லி எடுத்துக்கிட்டு வந்தாங்கன்னா அவங்களோட சுகர் லெவலை வந்து கண்ட்ரோலாக வச்சுருக்கோம். முக்கியமாக என்னென்னா, நம்மளோட ஹேர் க்ரோத்தை வந்து டபுளாக இன்க்ரீஸ் பண்ணும். இந்த ஹேர் ஆயில் பண்ணுறதுக்கு இரும்பு கடாயை எடுத்துக்கோங்க. இதுதான் ரொம்ப நல்லதும் கூட. ஸோ பெட்டர் நீங்கள் வந்து இரும்பு கடாயை யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து 150 ml தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். சுத்தமான தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க, அதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். எண்ணெய் வந்து லைட்டாக ஹீட் ஆகட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம கருவேப்பிலை பழம் வந்து இதில் ஆட் பண்ணலாம். இந்த அளவு எண்ணெய்க்கு வந்து நம்ம ஒரு 20 கருவேப்பிலை பழம் வந்து ஆட் பண்ணால் போதும். என்கிட்ட இருக்கிறது வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் ஒரு 30 பழம் போல் நான் இதில் ஆட் பண்ணுறேன். இதை வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும். கருவேப்பிலை பழம் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷம் கழித்து நீங்கள் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆயில் வந்து இப்போ ரொம்ப சூடாக இருக்கும். சூடு ஆறினதுக்கப்புறம் இந்த கடாயிலேயே எண்ணெய் இருக்கட்டும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. இப்படியே 2 or 3 days வந்து இருக்கட்டும். 2-3 days ஆனதுக்கப்புறம் இந்த ஆயிலை மட்டும் வடிகட்டி எடுத்து ஒரு பாட்டிலில் ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஆயிலை வந்து ரெகுலராக டெய்லியுமே யூஸ் பண்ணிட்டு வாங்க. அதாவது நார்மலாக நம்ம டெய்லி கோகோனட் ஆயில் வந்து தலைக்கு வைப்போம் இல்லையா, அந்த மாதிரியே வந்து இந்த ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வாங்க. கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களோட ஹேர் ஃபால்லாம் ரெடியூஸ் ஆகி ஹேர் க்ரோத் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள். நான் அடுத்த ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை மீட் பண்ணுறேன். பை பை.